வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயிலையும் பாத்திருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் வரப்போற பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ நம்ம சேனல்ல என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சீசன் வாரியா நம்ம வந்து வீடியோ போடுவோம், உங்களுக்கு பயன்படுற மாதிரி வந்து அந்தந்த கேட்டகரியில அந்த கிறிஸ்மஸா இருக்கட்டும் தீபாவளியா இருக்கட்டும் சோ பண்டிகை நாட்களுக்கு உங்களுக்கு பயன்படுற மாதிரியான வீடியோக்கள் வந்து நம்ம ரெகுலரா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ தொடர்ச்சியா இந்த 2022 வேற லெவல்ல மாசா இருந்தது. பட் அடுத்த வரப்போற 2023க்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது மக்கள் இன்னும் நிறைய நண்பர்களை நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சமான வீடியோக்கள் இன்னும் ரெகுலரா வரணும். நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் கரும்புகளாக வந்து சாகுபடி பண்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கிராமத்தோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ராதாநல்லூர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பூம்புகார், திருவன்காடு, கருவி, ஆக்கூர், காரைக்கால், ஸோ சீர்காழி இந்த சரௌண்டிங் சென்டர்ல வந்து இந்த ராதாநல்லூர் அப்படிங்கிற வில்லேஜ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காவேரியை சார்ந்த ஒரு இடம் தான். காவேரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா தான் நம்ம வந்து பூம்புகார் கடலை போய் சேரும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்ட வரைக்கும் ஸோ எல்லாமே பேசிட்டு தான் நம்ம வந்து இன்ட்ரோ எடுக்கிறோம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் வீடியோ பண்றோம் பதிவு பண்றோம் அப்படின்னா அதை பத்தின ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும், இல்லை அதை பத்தி அவங்க பேசுறத வச்சு நம்ம பேசுவோம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெகுலராகவே வந்து இன்ட்ரோ எப்போதுமே வந்து கடைசியாக தான் எடுப்போம். வாங்கிட்டு போயிட்டு விற்கிறவங்க கொள்ள லாபம் பாக்குறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம அடுத்தது பேசலாம். பட் இது இங்க நம்ம வந்திருக்க ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கரும்புகள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. தலை பொங்கலா இருக்கட்டும், இல்லை நீங்க ஒரு கடைகள்ல வந்து நீங்க வந்து ஒரு கரும்பு வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை உங்க குடும்பத்து ஒரு பெரிய குடும்பம் இல்லை உங்களுக்கு ஒரு கட்டு வேணும் ரெண்டு கட்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க உள்ள போயிட்டு ஸோ என்ன கரும்பு என்ன மாதிரி ரேட்ல கொடுக்குறாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின ஒரு சம் டீடைல்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். சொந்த ஊர் நம்ம சீர்காழி பக்கத்தில் இருக்கிற ராதாநல்லூர் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த கரும்பு சாகுபடி எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு 5 வருஷமா பண்றோம். 5 வருஷமா? இது எந்த இடத்துல இருக்கு கரெக்டா? ராதாநல்லூர் 80 ராதாநல்லூர் ஊராட்சி. இது பக்கத்து ஏரியா, கொஞ்சம் பிரபலமான ஏரியா. இதுக்கு அப்புறம் வாங்கனா திருவங்காடு. திருவங்காடு பூம்புகார். சோ இவ்வளவு வருஷமா பண்றீங்களா? ஒரு கரும்பு வந்து முழுசா உருவாகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுக்கும்? ஒரு 8 மாசம். கரெக்டா 8 மாசம். 8 மாசம். சோ 8 மாசம் நீங்க வந்து இவ்வளவு செலவு பண்றீங்கல்ல, சோ அதை வந்து உங்களால வந்து முழுமையா எடுக்க முடியுதா? முழுமையா எடுத்தா லாபம் வந்தா வரும், ₹1-2 கிடைக்கும், அவ்வளவுதான் ஒரு கரும்பு. அவ்வளவுதானா? இவ்வளவு அந்த 8 மாதங்கள் கடுமையா உழைச்சும் உங்களால ₹1-2 அவ்வளவுதான் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். என்ன ப்ரோ சொல்றீங்க? அதிக லாபம் கிடையாது. ஒரு நெல் சாகுபடி பண்றீங்க இல்ல ஒரு பருத்தி சாகுபடி பண்றீங்கன்னா அதுல எவ்வளவு கிடைக்கும் அதோட கம்பேர் பண்றப்ப இது எப்படி? அது பருத்தி விக்கிற பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு வருஷம் விக்கிது, இப்போ இந்த வருஷம் நல்லா பருத்தி வித்தது அவளுக்கு காசு கிடைச்சது. அதுக்கு முத வருஷம் வந்து 30-32 வித்தப்ப லாபம் கிடையாது பருத்தி. அதே மாதிரி இது வந்து கவர்மெண்ட்ல 2 வருஷம் தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் நிப்பாட்டினதால இந்த வருஷம் இருக்குமான்னு தெரியல. இந்த வருஷம் அது கூட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கிடைக்கிறது கூட வாய்ப்பு கிடையாது. இந்த கரும்பு வந்து இது இந்த பொங்கலுக்கு மட்டும்தான். பொங்கலுக்கு விற்கலாம், இந்த கரும்போட பவர் இல்ல. சரி, 8 மாசம் நீங்க வந்து இந்த கரும்பு வந்து இது பண்றீங்க, சாகுபடி பண்றீங்களா? இது வந்து என்ன மாதிரியான பூச்சிக்கொல்லி இந்த சம்திங் எதுல இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும்? இல்ல, பூச்சிக்கொல்லாம் ரொம்ப வராது. பூச்சிக்கொல்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து குருத்து பூச்சிக்கு வரும். அது மருந்து தண்ணி மருந்துங்கிறது அதிகமா கிடையாது. ஓ, இது எல்லாம் யூரியா அந்த இதெல்லாம் போடுவோம். இந்த மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து கிடையாது. சரி, எவ்வளவு அடி வரைக்கும் இந்த கரும்பு எல்லாம் வந்து வளரும் ப்ரோ? இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது வந்து 5 வருஷமா பண்றீங்களா, எத்தனை அடி கரும்பு வரைக்குமே நீங்க பாத்துருக்கீங்க? ஒரு 6 அடி.
விவசாயிக்கு பட் ஆனா உங்களோட இங்க இல்லைனாலும் வேற உங்க நீர் ஒரு ஏரியால வித்துருவோம்ல, ஒரு 2 கோடி கரும்பு கிட்டத்தட்ட 2 கோடி இருக்காமா காடுங்க. அது இப்ப வந்து அவங்க கவர்மெண்ட்ல வாங்கிப்பாங்க, அது இப்ப அது சேர்த்துல இருக்கும். அதனால பொங்கலுக்கு கரும்பு இழுக்கிறதுக்கு அவ்வளவு இதா கிடையாது. இது 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு மேல போகாது, அது வந்து விவசாயிக்கு லாபம் இருக்காது. உங்களுக்கு விக்கலாம் கிடையாது. காய்கறி இப்ப நம்மள்ட இந்த வீடியோ பாத்துட்டு வெளியூர்ல இருந்து கேக்குறாங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இதே மாதிரி வந்து பண்டிகை நாட்கள் முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம வீடியோ எடுப்போம், எல்லா ஊர்ல இருந்து பாப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்கள்ட்ட வந்து தொடர்பு கொண்டு எனக்கு வந்து நேரடியா உங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிறேன் கரும்பு, உங்கள்ட்ட இருந்து வாங்கி நாங்க விற்பனை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்பு கொண்டாங்கன்னா எவ்வளவு மினிமம் எத்தனை கட்டுல இருந்து எத்தனை கட்டு வரைக்கும் கொடுப்பீங்க? மேக்ஸிமம் அவங்க எத்தனை கட்டு வேணுமோ வாங்கிக்கலாம், அதுக்கு தகுந்த ரேட்டை போட்டு நாங்க வெட்டியே கொடுத்துருவோம். இப்ப ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு எனக்கு 2 கட்டு வேணும், 3 கட்டு வேணும் வந்து வாங்கிக்கலாம். வந்து வாங்கிக்கலாம். ஒரு கட்டுனா எத்தனை இருக்கும்? ஒரு கட்டு போயெல்லாம் 10 கரும்பு. ஓ, முன்னெல்லாம் 20 கழி, இப்ப 10 கழி தான். 10 கழி தான். சோ அந்த 10 கழியே நீங்க சேல் பண்ணாலும் உங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா லாபம் தான். அவ்வளவுதான் கிடைக்கும். ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். உங்களை தொடர்பு கொள்ளணும்னா என்ன நம்பர்? 86 75 09 40 63. இப்ப கரும்புலாம் ஏத்திட்டு போறாங்களா? வண்டி தேவைப்பட்டா இருக்கு, அவங்களே வச்சுதான். நிறைய பேரே வந்து அவங்க சொந்த வண்டி இருக்குங்கிறாங்க, எடுத்துட்டு வராங்க. தேவைப்பட்டா நம்மள்ட்ட வண்டி இருக்கு, எடுத்துக்கலாம். கண்டிப்பா ப்ரோ, ரொம்ப நீங்க வந்து சொன்னோன்னே எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீசன் வாரி பொங்கலுக்கு நல்ல செம்மையா வந்து சேல் ஆகும். விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப, அதுவும் வந்து காவிரி ஏரியா, அதுவும் அதாவது எடுத்துட்டு போய் வியாபாரி விட்டாங்க அவங்க லாபம். இத வந்து 5 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 3 ரூபா வெட்டுக்குள்ள 12 ரூபா எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்க 300 ரூபா 400 ரூபா விக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டபுளா போகுது. வியாபாரிக்கு வந்து இந்த கரும்போட ரேட் வந்து டபுளா போய் அவங்களுக்கு லாபம் போகுது, அவங்களுக்கு லாபம். நம்மளுக்கு அவ்வளவு விவசாயிக்கு அவ்வளவு லாபம் இல்ல. இப்ப இத பாத்துட்டு வந்து நேரடியா வந்து அப்படி வாங்காம உங்கள்ட்டே வந்தாலும் நீங்க வந்து ரெடி பண்ணி தரோம். நான் ரெடி பண்ணி தரோம். அந்த எந்த நாள்ல இருந்து வந்தா உங்களுக்கு இப்ப வந்து இது சாகுபடி, அதாவது அறுவடை பண்ற மாதிரியான? மார்கழி 15ல இருந்து நாங்க ஆரம்பிப்போம். ஆசைப்பட்டு நல்லா செய்வாங்க. அப்ப அவங்க வந்து 15 நாளைக்கு முடிய வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்துருவாங்க. பொங்கல் கிட்ட அப்படியே நேரத்தை வந்து செலவு பண்ணி உங்களுக்கு சொன்னது கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க, நம்மளுடைய சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க இந்த நியர்பை நம்ம சரௌண்டிங் இந்த பூம்புகாரு காரைக்கால் நீங்க சொன்ன மாதிரி சீர்காழி சிதம்பரம் சரௌண்டிங்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில உங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுவோம், வர சொல்லுங்க, பண்ணி கொடுவோம். நன்றி. ஓகே நண்பா, வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் இது ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வயலும் வயலும் சார்ந்த இடத்துல நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பிரதர்கிட்ட வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்போம். உங்களுக்கு வந்து கரும்பு வேணும், 1 கட்டாக இருக்கட்டும், 2 கட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பல மடங்கு ஒரு 10 கட்டு 20 கட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அழகாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கரும்புகளை அழகாக நீங்கள் வந்து அள்ளிட்டு போகலாம் அப்படின்னு பாருங்கள். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கரும்பு எல்லாமே உங்களுக்கு உடனே வேணும். ஸோ கம்மி ரேட்டில் வந்து வாங்கணும் கரும்பு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு விற்பனை பண்ணணும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இந்த டைமில் தான் நீங்கள் கரும்பு வந்து சேல் பண்ணுவேன் கடையில் வச்சு அப்படின்னா கூட இந்த இடங்களில் இவர்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா அவருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு அது ஒரு பயனுள்ள ஒரு இதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கிராமத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ரெகுலர் கஸ்டமர் எப்போதும் வந்து வாங்குவாங்க, பட் நம்ம வீடியோ மூலமாக வந்து வரவங்களுக்கும் நல்லபடியாக பண்ணித்தரேன் அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் வரப்போ வீடியோ பார்த்து வரேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இந்த சேனல்லேருந்து வீடியோ பார்த்து வரேன், அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அகைன்ஸ் வந்து ஹாப்பி நியூ இயர் அண்ட் வரப்போகிற பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பா. ஸோ ஓகே, பாய் பாய் பாய்.